கோடை விடுமுறை முடிந்து 6 முதல் 12 வகுப்புகளுக்கு பள்ளிகள் என்று திறக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சல்மான் வழங்க கேட்கலாம். மற்றும் நெல்லையிலிருந்து நமது செல்வராஜ் செய்தியாளரும் இணைந்திருக்கிறார். முதலில் சல்மானிடம் கேட்கலாம். வணக்கம் சல்மான், 6 முதல் 12 வகுப்பு பள்ளிகள் இன்று திறக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. கோடை விடுமுறைக்கு பின்னாக தமிழகம் முழுவதிலும் இன்று இந்த பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில்தான் மதுரை மாவட்டத்தில் உள்ள 534 பள்ளிகளிலும் இந்த கோடை விடுமுறையை எடுத்தாக இன்று பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ளன. 6 முதல் 12 வகுப்பு வரை பயிலக்கூடிய மாணவர்களுக்காக இன்று பள்ளிகளானது திறக்கப்பட்டுள்ளது. இதற்காக ஏற்கனவே பள்ளிகளை தூய்மைப்படுத்தும் பணிகள் கடந்த ஒரு வாரமாக நடைபெற்றிருந்த நிலையில் இன்று காலை முதலாகவே பள்ளிக்கு வரக்கூடிய மாணவ மாணவிகள் உற்சாகமாக வருகை தரக்கூடிய காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. முதல் நாள் என்பதால் பெற்றோர்களே அவர்களை அழைத்து வந்து பாதுகாப்பாக பள்ளி வளாகத்தில் விட்டுச் செல்லக்கூடிய ஒரு நிலையும் கூட நம்மால் நேரில் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக பள்ளிக்கு வருகை தரக்கூடிய மாணவர்களை ஆசிரியர்களுக்கும் உற்சாகமாக வரவேற்று தன்னம்பிக்கை அளிக்கக்கூடிய வார்த்தைகளை அவர்களிடம் பேசி அவர்களிடம் உற்சாகமாக வரவேற்கக்கூடிய காட்சிகளை காண முடிகிறது. தொடர்ச்சியாக பள்ளி தொடங்கப்பட்ட நிலையில் அவர்களுக்கு மாணவ மாணவிகளுக்கு தேவையான சீருடைகள் அதே போன்று புத்தகங்களை உடனடியாக வழங்குவதற்கான நடவடிக்கைகளும் கூட மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதே போன்று புறநகர் பகுதிகளில் மட்டும்தான் சில பள்ளிகளில் ஏற்கனவே அந்த பள்ளி கட்டிடங்கள் சேதமடைந்த நிலையில் அதனை சீரமைத்த பின்பாக இந்த பள்ளி திறப்புகளை நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் கூட எழுந்துள்ளது. இருந்த பொழுதிலும் மதுரை மாவட்டத்தை பொறுத்த மட்டிலும் கோடை வெயிலின் தாக்கம் என்பது இன்னும் கூட தணியாமல் நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்துதான் காணப்படுகிறது. இருந்த பொழுதிலும் தொடர்ச்சியாக ஏற்கனவே 2 முறை பள்ளி செயல்படுவதற்கு 2 முறை நீட்டிப்பு அறிவித்துள்ள நிலையில் இன்றைய தினம் அந்த சரியாக ஏற்கனவே தமிழக அரசு அறிவித்த படியாக இன்று மாணவர்களின் வருகை என்பது தொடங்கியுள்ளது. இருந்த பொழுதிலும் கூட கோடை வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதன் காரணமாக பள்ளிகளில் அடிப்படை வசதிகளான குடிநீர் உள்ளிட்டவர்களை ஏற்பாடு செய்வது குறித்தாக மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் தலைமையிலான குழுக்கள் ஒவ்வொரு பள்ளிகளாக சென்று நேரடியாகவே ஆய்வு மேற்கொள்கிறார்கள். போதுமான அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டுள்ளதா என்பது குறித்தாக மதுரை மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளிகளிலும் கூட நேரடியாகவே ஆய்வுகளை மேற்கொள்கிறார்கள். ஏற்கனவே பள்ளி வாகனங்கள் உள்ளிட்டவைகளை பரிசோதித்த பின்பாக தான் அந்த வாகனங்களுக்கு அனுமதியானது வழங்கப்பட்ட நிலையில் அதிகாலை முதலாகவே மாணவிகள் உற்சாகமாக வருகை தரக்கூடிய நிலையை தான் காண முடிகிறது. தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பது அந்த மாணவி அந்த ஒரு புதிய பள்ளியில் மதுரை மாநகராட்சி பொன்முடியார் அந்த பெண்கள் மேல்நிலை பள்ளியில் இருக்கக்கூடிய அந்த பள்ளியில் புதியதாக அந்த 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு சேர்க்கக்கூடிய பள்ளி மாணவிகளை அவர்கள் பெற்றோர்கள் அழைத்து வந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் காண முடிகிறது. அவர்கள் அந்த பள்ளி சீருடை இல்லாவிட்டாலும் கூட ஒரு புதிய பள்ளியில் தனது கல்வியை தொடர வேண்டும் என்ற ஒரு ஆசையோடு காத்திருக்கக்கூடிய ஒரு நிலை காணப்படுகிறது. இப்ப முதல் நாள் ஸ்கூலுக்கு அழைத்து வந்திருக்கீங்க, அவங்க மாணவி எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்காப்ல. ஸ்கூலுக்கு வெள்ளத்துல அவங்க தான் வீட்டுல இருந்து என்னை கலப்பி முதல் ஆளா போகணும்னு வந்திருக்காப்ல. நீங்க முதல் நாள் ஸ்கூலுக்கு வந்திருக்கீங்க, எப்படிப்பா நினைக்கிறீங்க? நல்லா படிக்கும். நீங்க இப்ப பள்ளிக்கு வேற பள்ளியிலிருந்து இந்த பள்ளிக்கு வந்திருக்கீங்களா? இப்ப இந்த பள்ளிக்கு வந்ததப்ப முதல் நாள் பள்ளி திறந்திருக்குது, என்ன எவ்வளவு எதிர்பார்ப்போடு இருக்கீங்க? நல்லா படிக்கணும், எந்த சேட்டையும் பண்ணக்கூடாது, அங்கிட்டு இங்கிட்டு போக கூடாது, எந்த பிள்ளையில சேராம நல்லா சந்தோஷமா படிச்சுட்டு நல்லா போகணும். நிச்சயமாகவே இந்த பள்ளி திறக்கப்பட்ட முதல் நாளிலே இந்த கல்வியை சிறப்பாக பயில வேண்டும், சிறந்த மாணவியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு தாங்கள் மிகுந்த எதிர்பார்ப்போடு மகிழ்ச்சியோடு காத்திருப்பதாக மாணவிகள் தெரிவிக்கின்றனர். பிரியங்கா. சல்மான் தொடர்ந்து இணைப்பில் இருங்க. அடுத்ததாக நெல்லை செய்தியாளர் செல்வராஜிடம் கேட்கலாம். வணக்கம் செல்வராஜ், 6 முதல் 12 வகுப்புகளுக்கு பள்ளிகள் இன்று திறக்கப்பட்டிருக்கிறது. மாணவர்களோட வருகை எப்படி இருக்கு? அங்கு மாணவர்களுக்கு என்னென்ன ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு? நிஷ்மா பிரியங்கா, நெல்லை மாவட்டத்தில் 350 மேற்பட்ட அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளி மற்றும் தனியார் பள்ளிகள் உள்ளன. இந்த பள்ளிகள் வந்து கோடை விடுமுறைக்கு பிறகு இன்று 6 முதல் 12 வகுப்புக்கான பள்ளிகள் இன்று திறக்கப்பட்டுள்ளன. நாம் நேரடியாகவே பார்க்கலாம், நெல்லை சந்திப்பில் உள்ள மாதிதா
இந்து மேல்நிலை பள்ளியில் தான் நாம் இருக்கிறோம். இந்த பள்ளி உள்ள மாணவ மாணவர்கள் இன்று காலையிலிருந்தே மிக உற்சாகமாக இந்த பள்ளிக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் தங்களுடைய நண்பர்களை கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கு பிறகு தங்கள் நண்பர்களை நேரடியாக பார்ப்பதில் அவர்கள் மிக மிக உற்சாகமாக இருக்கிறார்கள். இங்குள்ள மாணவ மாணவிகளும் மிக உற்சாகமாக பள்ளிக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பள்ளிகளில் வந்து ஏற்கனவே மாவட்ட கல்வித்துறை அலுவலர் மற்றும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ஆகியோர்கள் வந்து நேரடியாக வந்து ஒவ்வொரு பள்ளிகளும் கிட்டத்தட்ட 350க்கும் மேற்பட்ட பள்ளிகளை வந்து தங்கள் ஆய்வுகளை வந்து மேற்கொண்டுள்ளார்கள். இந்த ஆய்வுகள் வந்து அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் உள்ளதா என்பது தொடர்பாக தான் இந்த ஆய்வு என்பது நடத்தப்பட்டன. இந்நிலையில் இந்த நேரடியாக இந்த பள்ளிக்கு வரக்கூடிய மாணவர்கள் தங்களுடைய மாணவிகளில் உள்ள உற்சாகமாக தங்கள் பள்ளிக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். கேட்போம், ஆமா சொல்லுங்கம்மா, இந்த கோடை விடுமுறைக்கு பிறகு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு, நீங்க சிரித்துக் கொண்டே இருக்கிறீங்க, இது தொடர்பான தகவல் சொல்லுங்க. எப்படிமா இருக்கு? நல்லாதான் இருக்கு, ஸ்கூல் திறந்தானே. எந்த கிளாஸ் படிக்கீங்க? 9th படிக்கேன். இல்ல இப்போ கோடை விடுமுறையில வந்து உங்க வீட்டுல இருந்திருப்பீங்க, இன்னைக்கு தான் நீங்க 8th ல இருந்து இப்ப 9th வந்திருக்கீங்க. 9th வரும்போது எப்படி உற்சாகமா இருக்கு? உங்க உங்களோட கூட நண்பர்கள் எல்லாம் பாக்கும்போது எப்படிமா இருக்கு? நல்ல சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. இவ்வளவு நாள் பாக்காம கொஞ்சம் மிஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு, இப்பெல்லாம் ரிப்பீட்டு நல்லா இருக்கு. சொல்லுங்கம்மா, நீங்க எப்படிமா இப்ப நினைக்கீங்க சொல்லுங்க? பள்ளிக்கு வந்திருக்கீங்க, ரொம்ப உற்சாகமா வந்திருக்கீங்க, இது தொடர்பா சொல்லுங்க. ஸ்கூலுக்கு இப்போ ரொம்ப நாள் கழிச்சு வந்தனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கோடை விடுமுறை கழிச்சு எல்லாரும் வந்திருக்கோம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிட்டோம். இல்ல இல்லம்மா, இப்ப வந்து கோடை விடுமுறையில வீட்டுல இருந்திருப்பீங்க, நீங்க முத முதல்ல ஃப்ரெண்ட்ஸ் பாக்கீங்க, அதுவும் கூடுதலா இப்ப 8th வகுப்புல இப்ப 8th போறீங்க, 7th வகுப்புல இருந்து 8th வகுப்பு போகுது எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு, கொஞ்சம் பயமா இருக்கு. நேரடியாக பார்க்கலாம், ஏன்னா கிராம பகுதியில் இருந்து அதிகமாக இந்த பள்ளிக்கு வரக்கூடிய மாணவர்கள் தங்கள் நேரடியாக இந்த பள்ளிக்கு வந்து கொண்டிருக்காங்க. பெற்றோர் பேசும், ஆமா இந்த உங்க பையன் சேர்க்கைக்கு வந்திருக்கீங்க, எப்படி நினைக்கீங்கம்மா? எந்த கிளாஸ் சேர்க்கீங்க? 6th கிளாஸ் சேர்க்கிறேன் சார். 5th கிளாஸ் வரை எங்க படிச்சாரு? தச்சனூர்ல படிச்சேன். முதல்ல 6th கிளாஸ் சேர்க்க வந்திருக்கோம் சார், நல்லா இருக்கு. பிரியங்கா, நீங்க நேரடியாகவே கேட்டிருக்கலாம், பொதுமக்கள் மத்தியிலும் குறிப்பாக தங்களோட பெற்றோர்கள் நேரடியாக தங்களுடைய பள்ளிகளுக்கு முதல் முதலாக 5th வகுப்பு வரை வெளியுள்ள பள்ளியில படித்திருந்தாலும் கூட 6th வகுப்பு நேரடியாக இந்த பள்ளிக்கு வருவதற்கு இருக்கும். இது குறித்து மற்றொரு பெற்றோர்கள், அம்மா இப்ப உங்க பையன் எந்த கிளாஸ்க்கு வந்திருக்காரு, எப்படிமா இருக்குங்க? 11th கிளாஸ் வந்திருக்கோம். 10th வகுப்பு வரை எங்க படிச்சாரா? அங்க எங்க உள்ளூருக்குள்ளே இருக்குது, பானங்குளம் பக்கம் கரந்தானேரி கிராம பகுதியில இருந்து. அங்க இப்போ 11, 12 இல்லாதனால இங்க கொண்டு சேர்க்க வந்திருக்கோம். நேரடியாவே நம்ம பார்க்கலாம், என்னென்னா பல்வேறு மாணவ மாணவிகள் தங்களுடைய பெற்றோர்கள் நேரடியாக இந்த வகுப்புகளுக்கு குறிப்பாக 6 மற்றும் 10th வகுப்பு 9th வகுப்பு மற்றும் 11th வகுப்பு ஆகிய வகுப்புகளுக்கு வந்து நேரடியாக புதிதாக தங்களுடைய மாணவ மாணவர்களை தங்கள் பெற்றோர்கள் வந்து சேர்த்துக் கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து இன்று காலையிலிருந்தே மாணவ மாணவர்கள் உற்சாகமாக தங்கள் பள்ளிகளுக்கு வரக்கூடியதை நம்ம நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இங்கு மட்டுமில்ல, தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என செல்லக்கூடிய பாளையங்கோட்டை பகுதியில் அதிகமாக பள்ளிகள் உள்ளன. அந்த பகுதிகளிலும் நேரடியாக மாணவ மாணவர்கள் அதிகமாக தங்கள் ஆர்வத்துடன் பள்ளிக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். பிரியங்கா, கோடை விடுமுறை முடிந்து 6 முதல் 12 வகுப்புகளுக்கு பள்ளிகள் இன்று திறக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்த இரு செய்தியாளர்களுக்கும் நன்றி.